பால் பேண்ட் சும்மா வேற லெவல் அப்படியே தக 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 தகன்னு அப்படியே நின்னுது பாத்தீங்களா, அப்படியே அப்படி எந்த அளவுக்கு உள்ள போயிருக்கும் வாரிங்க உள்ள. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்எஸ் ப்ளாக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச பால் பன், மில்க் பன், அதை நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுல ட்ரை பண்ணி செய்ய போறோம். அதான் பால் பன் அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பால் பண்ணுங்கிறது வந்து இந்த மில்க்ல செய்யறதுலாம் இல்லை, அதை வந்து சக்கரை பாவை காய்ச்சி அந்த சக்கரை பாவிலேயே வந்து செய்வாங்க. பால் பண்ணில் வந்து ரெண்டு விதம் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா பேக்கரியில் வந்து பண்ணை வாங்கிட்டு வந்து அதில் வந்து அந்த பாவை காய்ச்சி அப்படியே அதை ஊற்றி அதை மூழ்கி வச்சு செய்கிறது ஒரு விதம் இருக்குது. இன்னொன்று வந்து வேற ஒரு விதம் இருக்குது, அந்த மைதா பாவில் நம்மளே வந்து பண்ணாக வந்து மேக் பண்ணி செய்கிறது. நம்ம வந்து இப்போ ரெண்டாவது சொன்னோம்ல, இந்த டைப் தான் வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும், அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஓகேங்களா, அதை தான் நம்ம இந்த வீட்டில் செய்ய போகிறோம். அந்த பால் பண்ணு வந்து நம்ம பேக்கரியில் நம்ம நார்மலாக எல்லா பேக்கரியிலுமே கிடைக்கும், ஆனால் இந்த பால் பண்ணு வந்து மோஸ்ட்லி வந்து பர்டிகுலர் ஷாப்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம தேடி பார்த்தாலும் நிறைய ஷாப்ஸில் இல்லை, அதனால நம்மளே வந்து அந்த பால் பண் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் பால் பண்ணு செஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணால் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஸ்வீட்டான ஜூஸியான பால் பண் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம இந்த பொருள்களை வச்சு தான் வந்து செய்ய போகிறோம். எல்லாமே நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, அதாவது வீட்டில் நம்ம இருக்கிற பொருளே வச்சு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு ஹாஃப் கப், கொஞ்சம் நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அதனால் ஒரு ஹாஃப் டம்ளர், ஹாஃப் கப் வேண்டாம், ஹாஃப் டம்ளர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 150 கிராம் மைதா சேர்க்குறோம், அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டம்ளரே போதும், அதே ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து சோடா உப்பு, இதை வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு தான் சேர்த்துக்கணும், இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு பெட்டர் இல்லை, ஆனால் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துனா அந்த புஷுங்க வரும், ஓகேங்களா, அதுக்காக. அப்புறம் வந்து சுகர், அது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நம்ம ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்களா, ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம், ஓகேங்களா, சுகரு. அதுக்கப்புறம் மைதா மாவு நம்ம எடுத்துருக்கோம், மைதா வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நெய் ஒரு சின்ன பேக்கெட் இருந்தால் போதும், கொஞ்சம் தான் லைட்டாக ஸ்மெல்லுக்காக தான் ஒதுப்போம், அதனால் ஒரு சின்ன பேக்கெட் நெய். அப்புறம் எண்ணெய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரீஃபரண்ட் ஆயில் கிடைக்கும் அதை வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ இந்த பொருளை வச்சு இப்போ நம்ம எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ் செய்யறதுக்கு மொத்தமாக வருது, செய்யறதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சலாம், ஊறுறதுக்கு அப்படி இப்படின்னு மாதிரி 1 ஹவர்க்குள்ளேயே சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், ஓகேங்களா. அதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க இப்போ என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அழகான ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம தயிர் எடுத்துக்கலாம், ஓகே. தயிர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சோடா உப்பு, அதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்க நம்ம எவ்வளோ போகிறோன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லைட்டாக போட்டுக்கலாம், ஓகேங்களா. அவ்வளோதான், இவ்வளோ தான் நம்ம போட்டுருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் கூட நம்ம போட்டிருக்க மாட்டோம், அதே போதும், அதே இல்லைன்னா ரொம்ப வந்து இதாகிரும், அது ஹெல்த்துக்கு பெட்டர் இல்லை, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சுகர், சர்க்கரை போட போகிறோம். அந்த சர்க்கரையை வந்து நம்ம இப்படியே போடக்கூடாது, லைட்டாக வந்து அரைச்சி பவுடராக போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண முடியும், ஓகே. இப்போ நான் வந்து இந்த சுகர் பவுடர், சுகர் வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சா, இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா இவ்வளோ பெரிய டிஷ்ஷுக்கு வந்து 2 ஸ்பூன் தான் போடுறேன்னு கேட்காதீங்க, ஏன்னா வந்து இது நம்ம பாவு காய்ச்சணும், அது வேறு ப்ராசஸிங் இருக்குது. இது லைட்டாக அந்த பன்னு வந்து ஸ்வீட்னஸ் தரதுக்காக தான் நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து மெயின் ப்ராசஸே வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும், நல்லா வந்து பாருங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட பீட்ரு, அதான் கேஸ் செய்கிற பீட்ரு இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்பூன்லேயே வச்சு நல்லா வந்து ஒரு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் இந்த கேக் பீட் இருக்குல்ல அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு வந்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து நல்லா விடாமல் கலக்கி விட்டே இருக்கணும், அதுதான் மெயின் ப்ராசஸிங்கு. ஃப்ரெண்ட்ஸ் மோர் தென் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்த ப்ராசஸிங் வந்து மைதா மாவை கொட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மைதா மாவை சேர்த்துறோம். மைதா மாவு தான் வந்து பண்ணுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது புரோட்டாக்கு அப்புறம் பண்ணுக்கு பேக்கரியில் எல்லாமே வந்து மோஸ்ட்லி மைதா தான் யூஸ் பண்ணுவாங்க. கோதுமையில் வந்து கோதுமை மாவில் வந்து செய்யலாம், பட் ஆனால் அந்த அந்த அளவுக்கு வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வராது, அதனால நம்ம மைதாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, மைதா வந்து இது ஒரு 250 கிலோ பேக்கெட்டு, இதில் வந்து நம்ம ஒரு 100 கிராம் இல்லைன்னா ஒரு 150 கிராம் மட்டும் 150 கிராம் ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே 150 கிராம் நம்ம ஒரு அப்ரிசியேட்மெண்ட்டாக நம்ம எடுத்துருக்கோம். இப்படி இதில் அப்படியே லைட்டாக நம்ம அப்படியே பிணைய ஆரம்பிக்கணும். லைட்டாக அப்படியே தண்ணி தொலைச்சி தொலைச்சி நம்ம பிணைஞ்சோம்னா ஓகே, நல்லா வந்து பிணையணும். பிணையிறதும் ரொம்ப முக்கியமான வேலையே இதில். அப்படியே பிணையிறத வந்து நீங்கள் டைம் லாப்ஸில் பார்த்துருங்க, நான் டக்குன்னு பிணைஞ்சு முடிச்சுடுறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி பரோட்டா மாவு பிணையும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் தான் வந்து நல்லா ஸ்மெல்லு நல்லா சூப்பரான ஸ்மெல்லு கொடுக்கும். அப்புறம் வந்து பிணையும் போது ஒட்டாமல் இருக்கிறக்காக நெய் வந்து நல்லாயிருக்கும். நெய் நல்லா 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நல்லாவே. நெய் ஹெல்த்தி தானே. ஓகே ஓகே, இந்த மறுபடியும் வந்து அப்படியே ம
ஸ்மெல்லுக்கு வேற லெவல் ஸ்மெல்லு கொடுக்கும். ஓகே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலவே நல்லா நல்லா நம்ம கை விடாம கலரியாச்சு. இப்போ பாருங்க கொல கொல கொலன்னு இந்த கன்சிஸ்டன்சியில வர்ற வரைக்கும் நல்லா நீங்க பண்ணிடணும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத. இப்போ வந்து இந்த மாவை ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா ஒரு மணி நேரமே வந்து நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் பண்ணாட்ட வரும். நீங்க ஊற வைக்காம அவசரமா எடுத்தீங்கன்னா வந்து கச்சாயமாட்ட வந்து அது வித்தியாசமா இருக்காது, நல்லா இருக்காது. ஓகேங்களா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல ஊறுனா ஓகே தான். நம்ம ஹாஃப் அன் அவருக்கு மேல ஊறணும், ஊறிட்டும் அதுக்குள்ள நம்ம பாவு காய்ச்சிக்கு ப்ராசஸிங்க்கு போகலாம். வாங்க இப்போ வந்து நம்ம பாவை காய்ச்சிடலாம். பாவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணி தண்ணி தண்ணியை வந்து அது தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி இப்போ நல்லா வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு டிசால்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக வந்து அடுப்பில் வச்சு அப்படியே காய்ச்சற மாதிரி பண்ணலாம். இது வந்து லைட்டாக இப்படி டிசால்வ் பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும். ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஒரு பாதி டிசால்வ் ஆச்சு பாதி டிசால்வ் ஆகல அப்படின்னு நம்ம வந்து இப்போ அடுப்பில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ஒன் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டிங்கனாலே இந்த நூல் மாதிரி ரொம்ப நூல் மாதிரி வந்ததுன்னா வந்து பண்ணில் ஒட்டிடும். அதனால் வந்து நார்மலாக வந்து ஒரு குதி வந்தனையுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஓகேங்களா இப்போ லைட்டாக வந்து பாவை காய்ச்சி முடிச்சிடலாம். ஓகேங்களா ஒரே ஒரு கொதி வந்தனே நம்ம அப்படியே இறக்கிடலாம். ஒன் மினிட்லேயே வந்து நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா ஒன் மினிட்ல ஒரு டூ மினிட்ல வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா இதே வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி ஓகே தான். ஓகே இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ இன்னொரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு அரை மணி நேரம் ஆகட்டும், அரை மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த பண்ணை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கரெக்டாக 45 நிமிஷம் 50 நிமிஷம் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு சூப்பராக வந்து இப்படி வேற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம இதை போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். ஓகே நல்லா வந்து கடையை காஞ்சிச்சுங்களா. இப்போ பாருங்க இப்படி சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம அழகாக கொஞ்சோண்டு இப்படி மாவை எடுத்து நல்லா கேர்ஃபுல்லாக போடணும். பார்த்துக்கலாம் அதான் மெயின் அழகாக அப்படி பண்ணு மாதிரி வரல, போண்டா மாதிரி தான் வருது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஷேப்பில் போடுவோம், உங்களுக்கு நல்லா பண்ணு அழகாக வந்ததுன்னா பண்ணு மாதிரி போட்டு ஓகே கரெக்டாக நம்ம ஒரு 4 பால் பண்ணு போட்டுவிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம வந்து ஷேப்லெஸ்ஸாக தான் போட்டிருக்கோம், நம்மளுக்கு அழகாக வந்து பண்ணாட்டம் போட தெரில, அதனால் நம்ம தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கோம். பாருங்கள் இப்படி சூப்பராக வந்து இதே கருக விடக்கூடாது, நல்லா இப்படி சிம்லேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஓகேங்களா பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கருகாமல் இன்றைக்கி தான் நம்ம வந்து நம்ம செஞ்ச டிஸ்லேயே அதிகமாக கருகாமல் வந்து நல்லா பொன்னிறமாக வச்சுருக்கோம். ஓகேங்களா இதை பார்க்குறதுக்கு எனக்கு பன் புரோட்டா மதுரையில் நம்ம பன் புரோட்டா சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இருக்குது. ஓகே இப்போ அப்படியே நம்ம எடுத்துட வேண்டிதான். சூப்பர் 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 நல்லா வந்து எண்ணெய் வடிட்டோம், அவ்வளோ சூப்பராக நம்ம கருகாமல் எடுத்துட்டோம்.
அது வரைக்கும் நம்ம சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, நம்ம வந்து நம்ம பண்ணதில் ஒரு நாலு வந்துருக்கு, நாலு பால் பண்ணு வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாவு பாவில் ஆட் பண்ணிடலாம். ஆ சூப்பருங்க. ஓகே இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து இதில் ஊர்னா போதும். ஆனால் நம்ம தம்பி வந்து ஹாஃப் அன் அவர்லாம் முறுக்க மாட்டார், அதனால் வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஊருக்கும் எடுத்து சாப்பிடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா அடுப்புலேருந்து எடுத்துனையுமே வந்து நீங்கள் ஜீரோவில் போட்டுருங்க, அதாவது இந்த பாவு இதில் போட்டுருங்க, இல்லைன்னா வந்து அதாவது ரஃப் ஆயிரும் அப்புறம் மொறுமொறுன்னு ஆயிரும். அதனால் வந்து எடுத்துனி நீங்கள் பாவில் போட்டு அப்படி நல்லா ஊற விட்டுரும். ஓகே சூப்பர், நல்லா ஊறட்டும். ஓகே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு டெஸ்டிங்கில் மீட் பண்ணுவோம். பால் பன் சும்மா வேற லெவல் அப்படியே தக 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 தகன்னு அப்படியே மின்னுது பார்த்தீங்களா. அப்படியே வந்து லைட்டிங்க்கு இந்த பால் பண்ணுடைய ஜீரா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக மின்னுது. ஓகே ஃபைனலாக ஃபைனல் ஃபைனல் வந்து டெஸ்டிங் பண்ணிடலாம். ஓகேங்களா, முடிச்சு கொடுங்க டெஸ்டிங் பண்ணிடுவோம். ஓகே நம்ம சின்னதாகவே எடுத்துக்குவோம், சின்ன சைஸே ஓகே தான். ஆகா இங்கே பாருங்கள் அப்படியே பஞ்சாட்டை பாருங்க, அமுத்தலாம் அப்படியே ஜூஸியாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கும் அடாடாடாடாடா, இங்கே பாருங்க உள்ளே வேற மாதிரி நினச்ச கூட பார்க்கல இந்த அளவுக்கு வரும்னே. நான் வரிக்கையாட்ட மொறு மொறுன்னு வந்துடும் நினச்சேன், உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம பஞ்சு பஞ்சுன்னு இருக்கு. அதே மாதிரி நல்லா ஊறிடுச்சு. ஐயோ வேறே உள்ள ஸ்வீட்டு பாருங்க, நல்லா ஸ்வீட்டு சக்கரை நல்லா நல்லா இனிப்பு செம்மையாக இருக்குது. ரொம்ப இனிப்பாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப இனிப்பு இல்லாமல் இல்லை, சூப்பர் டேஸ்ட். பாருங்க பாவு பாருங்க எப்படி ஒழுகுது அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும், அல்டிமேட் டேஸ்ட்ங்க இந்த பால் பண் வந்து உண்மையாக செம டேஸ்ட். ஓகேங்களா, மோனி பாருங்க அது சாப்பிடலாம் பாரு. சாப்பிடு சாப்பிடலாம். நினச்சு கூட பார்க்கல இவ்வளோ டேஸ்ட், இவ்வளோ அந்த பொது பொது பொதுன்னு வரும் நான் நினச்சு கூட பார்க்கல. செம்ம டேஸ்ட், நான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடையில் சாப்பிட்டேன் அதே டேஸ்ட்டை இன்னைக்கு அந்த கடையில், இப்போ அந்த கடையே இல்லை பட் ஆனால் அந்த டேஸ்ட்டை வந்து இன்னைக்கு நம்ம செஞ்சதில் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. மோனிஸு நம்ம தம்பிலாம் பாருங்க உள்ளே வேறு லெவலில் அடித்து நாக் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் செம டேஸ்ட்டுங்க. ஓகேங்களா, ஓகே நீங்களும் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதே மாதிரி சூப்பரான வீடியோ நம்ம நிறையா போடலாம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, என்னடா பின்னாடி லைட்டு எல்லா இடத்துலையும் இந்த லைட் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா, நம்ம வந்து ஒரு புதுசாக நம்ம நேம் போர்டு மாதிரி நம்ம மேக் பண்ணோம், அதனால் சரி நம்ம எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி வச்சு ஒரு சும்மா ஒரு அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு எல்லா வீடியோலும் அந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாம் இந்த லைட் இருக்கும். ஓகேங்களா, இது நம்மளே வந்து மேக் பண்ணுது நேம் போர்டு லைட்டு. ஓகே பை 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 பை.